சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தேமுதிக அலுவலகம் எதிரே ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிச்சிப்பாளையம் பகுதி செயலாளர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் செல்வகுமார், பொருளாளர் தனசேகரன், துணை செயலாளர்கள் கோபி சுந்தரம், பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன், கேப்டன் மன்ற செயலாளர் பன்னீர்செல்வம், செவ்வாய்பேட்டை பகுதி செயலாளர் ஆறுமுகம், கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளர் செந்தில்குமார், அஸ்லம்பட்டி பகுதி செயலாளர் ராஜா, சேலம் ஒன்றிய செயலாளர் அப்பாவு, தாரமங்கலம் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ராதிகா, கிச்சிப்பாளையம் அவைத்தலைவர் செல்வம், துணை செயலாளர்கள் ஆசை தம்பி, முஸ்தபா, சபரி, பிரதிநிதி சக்தி, 33வது வார்டு செயலாளர் சையத், 32வது வார்டு செயலாளர் விஸ்வா, 41வது வார்டு செயலாளர் கோபால், 40வது வார்டு செயலாளர் மன்சூர், 42வது வார்டு செயலாளர் தேவா, 43வது வார்டு செயலாளர் கணேஷ், 44வது வார்டு செயலாளர் கோபால் மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.